ஹலோ ஹாய் ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த செட்டப்பில் பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க, இவங்க வந்து ஏதோ குக் தான் பண்ண போகிறாங்க. ஆமாம், குக் தான் பண்ண போகிறேன், ஆனால் நான் இல்லை, இவர் தான் குக் பண்ண போகிறாரு. ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து வெறும் இந்த மாதிரி கட் பண்ணி தரது, இப்படி மேலே போடுங்க, நான் அந்த மாதிரி போடுது, அவ்வளோதான். பட் எதனால் குக் பண்ணுறேன்னு தெரியணும்ல. எதனால் குக் பண்ணுறீங்க? என்னன்னா, ஒரு 3 times நீ இது வரைக்கும் குக் பண்ணியிருக்கியா? 3 times சட்னி பண்ணித்தான்னா சாணி தான் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு கோச்சிக்காத வேற. சட்னின்னா சாம்பார் மாதிரி வந்துச்சு. ஸோ எல்லா என்னால் சாப்பிட முடியல என்னால், ஓகே, அந்த 3 dishes. ஸோ இந்த வாட்டி வந்து நான் வந்து என்னோட வைஃப்க்கு சொல்லித்தரலான் இருக்கேன். ஸோ ஐ எம் த குக் டுடே. நீங்க வந்து கோமாளி. ஓகே, கோமாளி. அப்ப கோமாளி என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நிறைய போடணும், அதான் கோமாளி வேலை. பரவாயில்ல, போட வேணாம், நாங்கள் சொல்றத போட்டா போதும். நான் வந்து இப்ப வந்து உட்காந்துருவேன், சேர் போட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சொல்றதுதான் நீ பண்ற. சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க அதை சொல்லுங்க. என்ன சமைக்க போறேன்னா சிக்கன் கிரேவி. அது ஒரு ரொம்ப நாளாக நாக்கு செத்து போய் கிடக்குது, காரமாக சாப்பிடாம. இவங்க வீட்டில் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே மாட்ரேட்டாக தான் போடுவாங்க, மசாலா எல்லாம். ஆனால் இவங்க வீட்டில் எல்லாமே அதிகம் 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 காரம்னா இப்படி. எங்கள் மனசளவுக்கு எங்கள் அப்பா சாப்பாடு சுவையே நல்லாயிருக்கும். எவ்வளோ தாராளம் மனசோ அந்த அளவுக்கு தாராள காரமும் சுவையும் எல்லாமே தாராளமாக இருக்கும். இதெல்லாம் கேட்கணும்னு என் விதி. முதல்ல பற்ற வைக்கணும். என்ன ரெசிபி ஃபாலோ பண்றாருன்னா, உங்க அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்றாரு. எக்ஸ்ட்ரா வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. பட்டை, லவங்கம் அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடணும். ஆமா, சோம்பா, அதுக்கப்புறம் பட்டை. பட்டை நாங்க பட்டை இது இது பேர் என்ன? லவகம். என்னது? க்ளௌஸ் க்ளௌஸ் க்ளௌஸா? இப்போ பொறுமையாக போடணும், போட போது வெயிட் பண்ணு, பயம் இருக்காதா? வேணும் பட்டு பட்டு வெடியும்ல போட்டு. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா பட்டை, லவங்கம், சோம்பு. இப்போ யார் சாப்பிட போகிறாங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறவங்க தான் சாப்பிட போகிறாங்க. இங்கே 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்ம சாப்பாடை சாப்பிட போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, அப்பாடி இது இவர் குக்கா இல்லை நான் குக்கா தெரியல, நல்லா இருக்கு. நீங்க நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ உங்க தாராளம் மனசுல போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தாராளமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட. ஆமா, எல்லாமே கணக்கு இல்லாம போடுங்க. ஓகே, சமையல் பொறுத்த வரைக்கும் அதுதான், எதுவுமே எண்ணி போடாதீங்க. எண்ணம் தான் பேசணும், எண்ணிக்கை பேசக்கூடாது. தள்ளு ரொம்ப போட்டனோ பரவாயில்ல. எங்க வீட்டுல சிக்கன் கறி வந்து டிஃபரெண்டா பண்ணுவாங்க, எங்க அத்தை வீட்டுல எல்லாம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. பட் இவங்க சோதிக்க வெங்காயம் எடுங்க, சொன்னது மட்டும் செய்யுங்க, வெங்காயம் எடுங்க ஃபர்ஸ்ட் போங்க. வீட்டில் பண்ணாங்க டிஃப்ரெண்டா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட என் ஹஸ்பண்ட் கேட்க விட மாட்டேங்கிறேன். ஆ சொல்லுங்க, உங்க வீட்டில் என்ன கேட்டாங்க? ஸோ அதுதான், என்னன்னா எங்கள் வீட்டில் எல்லா ஸ்டைலும் டிஃப்ரெண்ட். இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டைல் கற்றுக்கிட்டோமா? ஸோ கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன், எனக்கும் பட தெரியும். உனக்கு தேவையா? ஸோ எனக்கு என்னன்னா இவங்களோட ஒவ்வொரு ரெசிபியும் வந்து யூடியூப் சேனலில் சொல்லணும் மக்களுக்கு. ஆஹா, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஆனியனை இறக்குறோம். ஓகே, இறக்கிடலாமா? ஐயோ குதிக்குமே. பெரிய வெங்காயமா இருந்தா 5 போதும், சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 7-8. இதே வந்து என்னோட மாமியார் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெருமையா படுவாங்கன்னு நினைக்கிறேன். பையனும் மருமகளும் சேர்ந்து காத்து கூட டோர்ல அடிக்குது. இங்க வீடு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஸ்டைல் வந்து ஆந்திரா செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி தான். செம்ம கார சுவையாக தான் சாப்பிடுவாங்க. காரம் தான் இவங்களுக்கு சுவையே, நவ சுவையும் காரம் தான். ஸோ வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் வெங்காயம். நீங்க குக்கு தான், பட் என்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லல, என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இதை நான் கற்றுக்கிட்ட விஷயம், வெங்காயம் எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் தரும். இது ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ். தேவையான அளவு கருவேப்பிலை, அது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் அடுத்த குக் வித் கோமாளிங்க நான் போய் குக்கா போய் சமைச்சிட்டு வரேன் அப்ப நீங்க வந்து சொல்லுவீங்க ஓ மை காட் நம்ம வைஃப் இவ்வளவு நல்லா சமைக்கிறாள் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா நீ வந்து சமைக்க தெரியலங்கிறத உண்மையா நான் சமைக்கிறேன் இல்ல வேற அங்க போய் நான் சமைக்கிறானா கத்துக்கலாம் எல்லாரும் கத்துக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணும் பான் குக் கிடையாது என்னப்பா நீ என்னப்பா நடுவுல கேப்ல வந்திருக்க தேவையானது ஓயோ ஐயோ ஏறு நிறைய போறேன் நான் கோமாளி தாங்க ஆனா குக்கும் பண்ற அநியாயத்தை தாங்க முடியல அவுட்புட் நல்லா இருக்கும் இல்லைன்னா பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நாலு பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ரிவ்யூவும் தருவாங்க அது நீங்க என்ன காருங்க பாருங்க நல்லா இல்லாம பேரே மாத்திக்கிறேன் சோளி முடிச்சு கல் உப்பே போட்டுக்கோங்க வேணா வேணாங்க ஏன் நல்லா இல்லாம கல் உப்பு வந்து வாஷ் சிக்கன் வாஷ் பண்ண நான் போட்டேன் இப்போ வந்து நார்மல் உப்பு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடும் போடும் ஃபஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஓ கலக்கணும் கலக்கணும் எஸ் எக்ஸாக்ட்லி ஓகே கைஸ் ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மெயின் மேட்டராக சிக்கனை போடுறோம் தலைவர் உள்ள தலைவரை உள்ளே போடுறோம் ஆமாம் தலைவர் உள்ளே போடுறோம் வாங்க 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 தண்ணி தண்ணியை வெளியே போடுறோம் சிக்கன் ஆல்ரெடி நாங்கள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சோம் ஆமாம் அது மஸ்ட் ஓகேங்களா நிறைய நாலஞ்சு வாட்டிக்கு மேலே நாங்கள் வாஷ் பண்ணுறோம் ஏதாவது பாக்டீரியா அதெல்லாம் இருந்தால் போய்டும் இவரை மாதிரி இருக்கிற பாக்டீரியாலாம் ஜெர்ம்ஸ் எல்லாம் வெளில போயிடும் இது குழம்பு இல்லை இது சிக்கன் கிரேவி ஓகேங்களா ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் பட் இது எப்படி கிரேவியாக மாறுதுன்னு பாருங்கள் எல்லோரும் குழம்பு தானே இப்போ சாப்பிட்ருப்பீங்க கிரேவி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை எல்லோரும் கிரேவி தான் சாப்பிட்ற குழம்பு சாப்பிட்றோம் இதே திக்காக இருந்ததுன்னா அது கிரேவி இருங்க என்ன பேச விடுங்க பண்ணுறது நான் குக்கு நான் தான் நீங்களா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சமைக்க தெரியணும் அப்போ தான் வீடு நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு தெரியும் சமைக்க தெரியாதனால தான் நான் வரேன் இல்லை நான் ஏன் வரேன் வச்சுக்கோ வச்சுக்கோ ஸோ கைஸ் நல்லா இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த டைம் நீங்கள் காரம் போட்டால் டைரெக்டாக சிக்கன் உள்ளே இறங்கிடும் ஓகேங்களா இது வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கிளறணும் ஒன்று ஆமாம் பண்ணுங்கள் ஆமாம் கரெக்ட் ஆமாம் வெயில் வேறேன்னா இந்த வெயிலில் சும்மா வேர்த்து ஊற்றிட்டு வந்து இந்த மாதிரி காரத்தோட சாப்பிட்டு சாப்பிட்டா ஏசியில் போய் தூங்கினீங்கன்னு வைங்க அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே அதுக்கப்புறம் பாத்ரூமில் தான் இருக்காங்க இந்த கறிக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய டொமேட்டோ போட்டதுனால சிக்கனில் ஆல்ரெடி வேகும் போது தண்ணி வரும் அப்புறம் டொமேட்டோவில் தண்ணி வரும் ஸோ எக்ஸாக்டாக இன்னும் 10 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சிக்கன் ரெடி தலு டேக் யூ ஹேண்ட் என்ன லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் முகரே வரும்போது ஃபைனலி என்னோட டிஷ் ரெடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு சாப்பிட சுடு சுடு தோசை இருந்தால் நல்லா இருக்கலாம் நல்லா தோசை தோசையா அது எதுக்கு ஆனியன் வச்சு இது பண்ணுறீங்க இந்த மாதிரி கல் தவால இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் வச்சு இப்படி பண்ணால் தோசை நல்லா முறுமுறையாக வரும் எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தோசைக்கு முக்கியமான தேவை என்னது என்ன ஒழுங்காக பார்த்து போடணும் கல்லில் போடணும் கீழே போடக்கூடாது இன்னும் பயிற்சி வேண்டுமோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 minutes வந்தால் போதுன்னு நினச்சேன் 20 minutes வந்தால் போதுன்னு நினச்சேன் ஆனால் இல்லை 30 minutes மினிமம் தேவைப்படுது ஸோ 30 minutes ஆனால் தான் கிரேவியாக வரும் இல்லைனா குழம்பு மாதிரி வரும் பாருங்கள் முறுக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இந்த சைட்லாம் உங்களுக்கு முறுக்கெல்லாம் வந்திருக்கு எனக்கு பாருங்கள் சிக்கன் சும்மா நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த சிக்கன் கறி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பாருங்க ஆல்ரெடி ஹஸ்பண்ட் சாப்பிட்டு தான் இருக்காரு பக்கத்தில் வைஃப் தோசை சுடுறாங்களே உங்களுக்கு ஊட்டி விடணும் மறக்காம எங்களோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க உங்களை அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான டாபிக்ல வந்து சந்திக்கிறோம் thank you bye bye love you